வணக்கம். சற்று முன்னில் முக்கிய தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இன்று முதல் மகிழ்ச்சி செய்தி. பொங்கல் பரிசு திடீர் மாற்றங்கள். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டுவரப்பட்டுள்ளார். அதன்படி பொங்கல் பரிசு தொகுப்பாக என்ன கொடுக்கப்படுறாங்க, பரிசு தொகை என்ன அறிவிக்கப்படுவாங்க, இளமையினுடைய நம்ம இப்போ பிரீஃபாக பார்த்தா மறக்காமல் ஸ்கிப்பாக பாருங்க. உங்களுக்கு இதை போன்ற தமிழக அரசு பட்டியலின் தற்போது பொங்கல் பரிசு ரேஷன் அட்டை பற்றிய முக்கியமான விவரங்கள் உடனுக்குன்னு தேவையினா நம்ம சேனல் அக்கீழ் இருக்க ரெக்க பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பில் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் டெலி போடுற வீடியோ உங்களுக்கு அவசரம். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் நேரம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மக்கள் மகிழட்டும், பொங்கல் பரிசுக்கான டோக்கன் அறிமுகம். தற்போது புதிய தகவல். மத பேதமின்றி அனைவருக்கும் தமிழர்களுக்கான ஒன்று கூட வேண்டும் என்றும் தமிழகத்தினாலும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தமிழக முதலமைச்சர் பொங்கல் பரிசு தற்போது புதிய மாற்றங்கள் கொண்டாடப்பட்டுள்ளனர். அதன்படி தமிழகத்தினாலும் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் தமிழ்நாடு அரசு சார்பில் சிறப்பு பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இந்த ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஆனால் ரொக்க பணம் கொடுக்காமல் இருப்பது மட்டுமே ஒரே ஒரு குறை என மக்கள் கூறியுள்ளனர். இருப்பினும் பொங்கலுக்கு தேவையான பொருட்கள், பண்டிகையின் போது பலகாரங்கள் செய்வதற்கு தேவையான சமையல் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. பச்சரிசி, முந்திரி, கரும்பு உள்ளிட்ட 22 வகையான பொருட்கள் பொங்கல் பரிசாக அறிவிக்கப்பட்டு வருகின்றன. 2,05,29,114 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மற்றும் 8,946 இலங்கை தமிழ் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என அரசு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன் முழு பொறுப்பு ஆட்சியரே சாரும் என கூறப்பட்டுள்ளது. தினசரி சுழற்சி முறையில் 150 முதல் 200 குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டும் வழங்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 750 அட்டைகளுக்கு மேல் உள்ள கடைகளில் பரிசு தொகுப்பு வழங்கும் நாள், நேரம் ஆகிய விவரங்கள் குறிப்பிடப்பட்டு முன்கூட்டியே டோக்கன்கள் வழங்கப்படும் என தற்போது புதிய தகவல் ஒன்று வெளியிட்டுள்ளனர். அதன்படி பொங்கல் பரிசு தொகுப்பு குடும்ப அட்டையில் உள்ள அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் எவரேனும் ஒருவர் வந்து பெற்றுக்கொள்ளலாம் என கூறப்பட்டுள்ளது. அதன்படி ஜனவரி 4 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதை தொடங்கி வைக்கிறார் என கூறப்பட்டுள்ளது. முன்னதாக அதற்கான டோக்கன்கள் விநியோகம் இப்போதே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அனைவரும் தவறாமல் வாங்குவதற்காக விடுமுறை தினமாக ஜனவரி 7 நியாயவிலை கடைகள் திறந்து வைக்கவும் அரசு உத்தரவிடப்பட்டுள்ளது. வழக்கம் போல இந்த டோக்கன் அரசின் சின்னமோ முதலமைச்சர் படமோ இடம்பெறவில்லை என கூறப்பட்டுள்ளது. மு க ஸ்டாலின் இன்று மட்டுமே கூறியுள்ளார், சிறப்பாக பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான எந்தவிதமான அறிவிப்பும் அறிவிக்கப்படாததால் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று அறிவிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.